Hello friends, welcome to JV Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நான் வந்து முதல்ல வதக்கி அரைக்கிறதுக்கான பொருட்கள் என்னென்னு காட்டுறேன். சின்ன வெங்காயம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். பூண்டு ஒரு கட்டி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து தேங்காய். இதல தேங்காய் மட்டும் வதக்க மாட்டோம். சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளியை நல்லா வதக்கிட்டு தேங்காவோட சேர்த்து மைய அரைச்சிடுவோம். அடுத்து புளி. பெரிய எலுமிச்ச அளவு புளி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்து முருங்கக்காய் வெண்டைக்காய் மீன் குழம்புன்னு சொல்லிட்டு முருங்கக்காய் வெண்டைக்காய் கட்டன் பாக்குறீங்களா? எங்க ரிலேஷன் வீட்டுக்கு நாங்க போனப்ப அவங்க இந்த முருங்கக்காய் வெண்டைக்காய் போட்டு சூப்பரா ஒரு மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த டிஷ் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதை நீங்களும் கத்துக்கணும், நீங்களும் செஞ்சு சாப்பிடணும், அந்த டேஸ்ட் உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை உங்களுக்கு செய்யறேன். வெண்டைக்காவை பாருங்க, குட்டி குட்டி வெண்டைக்காயை நான் வாங்கியிருக்கேன். இதுல மேல இருக்கிற கோம்பு கீழே இருக்கிற பகுதியை கட் பண்ணிட்டு இப்படி முழுசா வச்சுக்கோங்க. இது நம்ம வந்து எண்ணெயில வதக்கணும். அடுத்தது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு, முக்கியமான விஷயங்க மீன். இந்த மீன் பாருங்க ஒயிட் கலர்ல இப்படி பிளாக் டாட் வச்சு இருக்கும். இந்த மீனுக்கு பேர் வந்து வசந்தி பாறைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த மீனோட பேர் வேறபடும். இன்னொன்று பயந்தி பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கொஞ்சமா வெந்தயம், தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம எப்படி இந்த டிஷ்ஷை செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு இரும்பு வடை சட்டி வச்சிருக்கேன். இதில் நம்ம முதல்ல வதக்கிற பொருள் எல்லாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20-25 வெங்காயம் வதக்கி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த நேரத்தில் தக்காளியை இதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா நிறம் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம நீல நீளமாக அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி 3 தக்காளி இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதையும் நல்லா இதில் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா துருண்டு இதில் வதங்கணும். இப்போ பாருங்க சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த நேரத்துக்கு இதை நல்லா கொஞ்ச நேரம் ஃபேனில் வச்சு ஆற வச்சுட்டு மிக்சியில் மைய அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வெண்டைக்காவை நல்லா வணக்க போகிறோம். வெண்டைக்காய் வணங்குறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வெண்டைக்காயை. இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை நல்லா இதில் வணக்குங்க. இந்த வெண்டைக்காயை வணக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் சீக்கிரமும் வணங்கிடும், உங்களுக்கு அந்த வளவளப்பு சீக்கிரம் போயிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உப்புத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா இந்த வெண்டைக்காய் வந்து வளவளப்பு இல்லாமல் நல்லா வணங்கிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க புளி நான் பெரிய எலுமிச்சளவுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மைய அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய். தேங்காய் மட்டும் நான் மைய அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த புளி தண்ணியில் சேர்த்துருங்க. அடுத்தது
நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதை நல்லா நல்லா வதக்கியாச்சு எண்ணெயில இதை வந்து மிக்ஸில நல்லா மைய அரைச்சி வெச்சிருக்கோம் இந்த பேஸ்டையும் இதில ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா இதில கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதல 3 ஸ்பூன் இல்ல 4 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கல்லுப்பு குழம்புக்கு தேவையான அளவு இத போட்டு நல்ல கட்டி இல்லாம கரைச்சுக்கோங்க இப்போ பாருங்க குழம்பு ஓரளவுக்கு கெட்டியா இருக்கு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இதல தண்ணிய ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு குழம்பு பதம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு இதல தண்ணிய ஆட் பண்ணிக்கணும் இப்போ தண்ணி ஆட்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாவும் இருக்கு ரொம்ப தண்ணியா ஆக்கிராதீங்க ஏன்னா இது ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க போறது கிடையாது உங்களுக்கு உப்பு காரம் இதல சரியா இருக்கான்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கோங்க எப்பவுமே உப்பு கொஞ்சம் சேர்த்து தூக்கலா இருக்கணும் ஏன்னா மீன் போடுறப்ப பத்தாது அதுக்காக கொஞ்சம் உப்பு தூக்கலா போட்டுருந்தீங்கன்னா மீன் போடுறப்ப அது ஈக்குவல் ஆயிடும் டேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க உப்பு காரத்துக்கு அதே மாதிரி இது கொஞ்சம் இன்னும் ரெட்டிஷா வேணும் அப்படின்னா உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இதுல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் போடல நீங்க வேணும்னா இதுல ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அப்ப பார்க்கவே இன்னும் மீன் குழம்பு ரெட்டிஷா நல்லா இருக்கும் இப்ப மீன் குழம்புக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சமா ஊத்தியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு சீரகம் கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சின்ன வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு பூண்டு வந்து நான் நுணுக்காவே தான் போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கிடுங்க பச்சை வாடை போற அளவுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு பாருங்க நல்லா வதங்கிச்சு வதங்கினதுக்கு அப்புறம் முருங்கைக்காய் வதக்கி வச்சிருக்கிறேன் வெண்டைக்காய் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்துக்கு நம்ம இந்த கலக்கி வச்சிருக்கிற குழம்ப இதில் ஆட் பண்ணுறோம் குழம்பு நம்ம ஊற்றியாச்சு இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணிடுங்க கொஞ்ச நேரம் நல்லா கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் இன்னொரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம மீன் ஆட் பண்ண போகிறோம் நான் ஒரு 1/2 கேஜ் மீன் வாங்கியிருக்கேன் இந்த வசந்தி பாறை இதை ஆட் பண்ணுங்க ஒன்றா ஃபுல் ஃப்ளேமில் இருக்கிறப்ப மீனை ஆட் பண்ணிக்கோங்க மீனை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு லிட் போட்டுருங்க மீன் வேகிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் போதும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி டிஷ் எப்படி வந்திருக்குன்ட்டு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு
நம்ம மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் फ्रेंड्स, நம்ம யம்மியான ரொம்ப டேஸ்டான சூடான மீன் குழம்பு, வெண்டைக்காய் முருங்கக்காய் மீன் சேர்த்த மீன் குழம்பு ரெடி. சூடா சாதம் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க फ्रेंड्स. இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீனா கமெண்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செய்யற டிஷ் உங்களுக்கு உடனுக்குடன வரணும்னா பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. Thank you friends.